ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்தமான்ல இருக்கக்கூடிய செல்லுலார் ஜெயிலோட ஹிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வெயிட்டிங்லாம் எதுவுமே இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த செல்லுலார் ஜெயில், அதுக்கப்புறம் அதோடய ஹிஸ்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லா ஃபோட்டோஸ் ஒன் பை ஒன் பார்த்தோம். ஸோ இது வந்து பிரிட்டிஷில் அவங்க வந்து ரோஸ் ஐலாண்டில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள பிக்சர்ஸ், பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி வீட்டில் ரோஸ் ஐலாண்டில் இருந்தாங்க. இது வந்து செல்லுலார் ஜெயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இன்னொரு ஐலாண்டில் பிரிட்டிஷ்காரங்க வாழ்ந்து வந்தாங்க. ரொம்பவே ஒரு லக்ஸுரி லைஃப்பில் இருந்தாங்க. இது நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து இருந்த இடம். இது எல்லாமே போர் சமயத்தில் எந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க, ஜெயிலில் என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற குறிக்கக்கூடிய ஃபோட்டோஸ் தான் இது. இது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்கங்கிறத எல்லாத்தையுமே இந்த ஃபோட்டோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இது பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மூவ் பண்ணோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. 3 மாடி அடுக்குமாடி கட்டடம். இதில் 7 விங்கு இருந்துச்சு, அதாவது 7 பக்கம். இந்த 7 விங்குக்குள்ளேயுமே மேலே ஒரு வாட்ச் டவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு வாட்ச் டவர்லேருந்து பார்க்கும்போது இந்த 7 பக்கங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த 7 விங்குக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய, இப்போ முன்னாடி காலத்தில் இப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் மியூசியம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த அந்தமான் சிறை வந்துட்டு 1906 கட்டி முடித்தாங்க. சிற்றறை சிறைச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயுமே நிறைய கைதிகள் வச்சுருந்தாங்க. இதில் சின்னதாக இந்த வென்டிலேஷன் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக இருக்கிறதுமே ஜெயில்ஸ் தான். 1906 கட்டியிருந்தாலும் இப்போவும் இதில் இருக்கிற கேட்டெலாம் நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. காலில் இடிச்சுக்கிட்டேன், பிளட்டே வந்துடும் போல இருக்கு, தெரியாமல் பட்டுருச்சு. ரொம்ப ஹெவியான டோரு, ஒருத்தரால் ஈஸியாக திறந்துட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு வெயிட் இருந்துச்சு. இந்த சிறைச்சாலைகளுக்கு நடுவில் இப்போ மியூசியம் ஆனதுக்கப்புறம் நிறைய செடிகள்லாம் கூட வச்சுட்டாங்க. தூரத்தில் தெரிகிறது வந்து ஜெயில் மாதிரி இல்லை, சரி அது போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனோம். இந்த ஜெயில்களுக்கு நடுவாலே வழி இருந்துச்சு அது போய் பார்க்குறதுக்கு. வேறு யாராவது வார்டன்ஸ் யாராவது இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அது பார்க்கிட்ட வர வர இதை பார்க்கும்போது ஒரு கூட்டமாக 100 பேர் அடைச்சி வைக்கிற ஒரு இடம் மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் எஸ், நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. இதில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரையுமே 100-150 பேர் மொத்தமாக, ஒரு போராட்டத்துலேயும் ஈடுபட்டவங்கள மொத்தமாக சிறையில் அடைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 7 விங்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்டராக இருந்த வாட்ச் டவர் இப்படி தான் இருந்துச்சு. செல்லுலார் ஜெயிலோட மாடல் என்ன அப்படிங்கிறது இதில் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 விங்ஸுமே இந்த 7 விங்ஸுமே 3 மாடி கட்டடம். இந்த 3 மாடி கட்டடத்தை நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செக்யூரிட்டி மேலே நின்று பார்த்தாங்க அப்படின்னாலே இந்த 7 விங்ஸ்லேயும் இருக்கக்கூடிய 3 மாடியில் எந்த கைதிகள் வெளியில் வந்தாலும் நோட் பண்ணிடலாமா, அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக கட்டப்பட்ட இடம். தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் காமனாக ஒரே ஒரு இடம் இருந்தது. டாய்லெட்ஸ் எங்கே இருந்ததுன்னு கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. மேன்ஹோல் மாதிரி அந்தந்த ரூம்குள்ளேயே ஒரு ஹோல் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு, அதனால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த வீரச வர்க்கர் இருக்கக்கூடிய பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிளாக்லாம் இருந்துச்சு. அங்கே போய் செக் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக மறுபடியும் ஒரு ரவுண்ட்ஸ் போய் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபுல் ரவுண்ட்ஸ் போய் பார்த்தோம்.
ஸோ இந்த ஃபுல் பில்டிங்கையும் ரவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 40 மினிட்ஸ் எடுத்தது. வீர சவர்க்கர் இருக்கிற பிளாக் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தனி கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்தமானில் வீர சவர்க்கருக்காக ஸ்பெசிஃபிக்காக சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் இறங்குறப்பே பார்த்தோம். ஸோ அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. தனியாக அவரோட வரலாறு பற்றி இன்னும் நிறையவே பேசலாம். ஸோ அவர் இருந்த இடத்த செப்பரேட்டாக மியூசியம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்த நோக்கி போய்கிட்டிருக்கோம். இப்போ ரெண்டாவது மாடிக்கு வந்துட்டோம். ரெண்டாவது மாடியிலேருந்து எகெயின் மூணாவது மாடி பார்க்க முடிஞ்சது. இதுதான் அந்த வாட்ச் டவர்னு சொல்கிறாங்க இல்லையா. இங்கேருந்து ஒரு ஜெயிலர் தான் கீழே இருக்கிற எல்லா தியாகிகளையும் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தோம். எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக இங்கே வந்துட்டு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்றது எழுதியிருந்தாங்க. ப்ளீஸ் மெயின்டைன் சைலன்ஸ் அண்ட் டிசிப்ளின் அஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்றத எல்லா இடத்துலையும். மோஸ்ட்லி இவங்க வந்து சத்தம் நிறைய இல்லாத மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஜெயில் மொத்தமுமே பார்க்கறதுக்கு. இது வந்து இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த நடுவில் இருக்கிற கடலுக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன தீவு தெரிது பாருங்கள், இதுதான் ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்த்வே இருக்கக்கூடிய இடம். இது ரோஸ் ஐலாண்ட். இந்த ரோஸ் ஐலாண்டில் தான் பிரிட்டிஷ்காரங்க வாழ்ந்தாங்க. இங்கே ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது, நம்மளுடைய தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. லைட் மியூசிக் போடுறதுக்காக நிறைய லைட் செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ரோஸ் ஐலாண்டோட வியூ, மேலேருந்து பார்க்குறப்போ இப்படி தான் இருக்கும். அடுத்தபடியாக இது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 30 பவுண்டு தேங்காய் எண்ணெயும் 10 பவுண்டு வந்து கடுகு எண்ணெயும் ஆட்டி கொடுக்கணுமா. அந்த மாதிரி ஆட்டி ஆயில் எடுத்து கொடுக்கலன்னு சொன்னால் அடித்தே அவங்கள சாகடிச்சிட்டதா ஹிஸ்ட்ரிஸ்லாம் அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் தேங்காய் உரிக்கிறதுக்கு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி எண்ணெய் ஆட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிற்பமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய மெழுகுச்சிலைகள் வந்து இருந்தது. ஸோ அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதை நேராக நம்மளால் நின்று ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரியே இருந்தது. இந்த இடத்துல உள்ளே போகும்போது அந்த உணர்வை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு ஹெவி ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணோம் இதெல்லாம் பார்க்குறப்போ. கழுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதுக்குள்ளே காலை வச்சு லாக் பண்ணிவிட்டு ஒரு மனுஷனை திரும்பி நிற்க வச்சு கையையுமே மேலே கட்டி வச்சுருவாங்க அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்க வச்சு பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்கள் வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை அடித்து துன்புறுத்தினதாக ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. வெளியில் இதெல்லாமே ஒரு கோல்டு பிளேட்டில் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு கோல்டன் கோட்டட் பிளேட்லேயும் எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டுக்காகவே செப்பரேட்டாக அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்ற மாடல்ஸ் இருந்தது. இது வந்து செயின் ஃபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸு, பார் ஃபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார் ஃபிட்டர்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிராஸ் பார் ஃபிட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கைகளையும் எக் ஷேப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு மாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாமே பனிஷ்மெண்ட்டுக்குள்ள ட்ரெஸ்ஸு. இதில் இருக்கிற ஒரு ஒரு சிலைகளை பார்க்கும்போது நேர நம்ம அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை நேராக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸுமே நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இது ஒரு குடில் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே செப்பரேட்டாக இந்த செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தூக்கு மேடை. இதில் நீங்கள் பார்க்குறப்போ இதில் வந்து தூக்கு மேடை இது தான். இதில் நிற்க வைப்பாங்க. கழுத்தில் இந்த கயிறு கொறுத்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்டாக இருக்கிற உட்டு அப்படியே ஓப்பன் ஆகிடும். அந்த ஒயிட் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற உட்டு அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சின்னா கால் வந்து உள்ளே போயிடும். ஸோ இதுதான் கீழேருந்து எடுத்தேன். அது ஸ்டெப் வழியாக கீழே போகும்போது இருக்கிற லுக். இது இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணி தூக்கிலிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். லைஃப்பில் ஒரு தடையாவது பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் செல்லுலார் ஜெயில். கண்டிப்பாக போய் ஃபேமிலியோடு பாருங்கள். இப்போ நம்ம அனுபவிக்கிற இந்த இண்டிபெண்டன்ஸுக்கு அற்புதமான இடம், ஃபேமிலியோடு போய் விசிட் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லபடியாக ஒரு நிறைவோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.